வணக்கம், நான் கோபிகீர்த்தி பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிறது 2019 ஒரு ரஷ்யன் மூவி கோமா. வாங்க நம்ம ரிவியூக்குள்ள போகலாம். கோமா, இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ வந்து தூக்கத்தில் முழிக்கிறான். ஆனால் அவன் முழிச்சு பார்க்குற எதுவுமே ஒரு முழுமை அடைஞ்சாவே இல்லை. அதை பார்த்துட்டு அவன் என்ன எப்படி இருக்கு என்னன்றத அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனை வந்து ஒரு மூணு பேர் காப்பாற்றுறாங்க. யார்ட்டன் காப்பாற்றுறாங்கன்னா, ஒரு பிளாக் கலர் கிரியேச்சர் வந்து அவனை கொல்ல வருது. அதுட்டு காப்பாற்றுறாங்க. காப்பாற்றும் போது இவனை காப்பாற்ற அந்த மூணு பேரில் ஒருத்தவங்க உயிரை கொடுத்து ஹீரோவை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரியேச்சர்னு தப்பிச்சு அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ எதுக்கு ஹீரோ உயிரை கொடுத்து காப்பாற்றினாங்க, பிளாக் கலர் கிரியேச்சர் எதுக்கு ஹீரோவை கொல்ல வந்தது, அவன் என்ன மாதிரி இடத்துல இருக்கான், இதெல்லாம் தான் அந்த படத்தோட முழு ஸ்டோரி. அடுத்த படத்தில் நல்லா இந்த விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தாட்டுக்கிறது என்னன்னா, விஎஃப்எக்ஸ் தான். ஏன் விஎஃப்எக்ஸை ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன்னா, படமே வந்து ஒரு இமேஜினேஷன் மேலே தான் எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சீனுமே நம்ம வந்து எதுவுமே யூகிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க வந்து விஷுவலை வச்சுருக்காங்க. அந்த விஷுவலை ரொம்ப அழகாக எடுத்து நம்ம கண்ணுக்கு மாதிரி கொண்டு வராங்க. அதனால நான் விஎஃப்எக்ஸை சொல்கிறேன். அடுத்து படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து படத்தோட ஸ்டோரி. ஸ்டோரி வந்து நான் மேக்ஸிமம் ஸ்பாயிலர்ஸ் இல்லாமல் சொல்லிட்டேன் முன்னாடியே. இருந்தாலும் இந்த படத்தை பற்றி நீங்கள் பேசுனா ஸ்பாயிலர்ஸ் இல்லாமல் பேச முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களுக்கு 1 ஹவருக்கு மேலே இதான் ஸ்டோரியும் தெரிஞ்சிடும். இப்போ தெரிஞ்சிட்டாலும் அது வரைக்கும் படத்தை வந்து ரொம்ப அருமையாக கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து படத்தோட பெரிய பிரச்சனைனா படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஸ்டோரி வந்து நல்லா சொல்லணும்னா, அந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக ப்ளைனாக பார்த்தாலே உங்களுக்கு படம் ரொம்ப அருமையாக புரியும். அதுக்கு மேலே அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு எல்லாமே படத்தில் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரே ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு என்ன நம்ம சொல்லுவோம்னா, இந்த நெகட்டிவ் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி நெகட்டிவ் கேரக்டர் கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல த்ரில்லர், ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.